வணக்கம், வெல்கம் டு மாணவன் டாட் காம். ஸோ நாம் இந்த வீடியோவில் பைத்தான் இன்டர்பிரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டு. ஸோ பைத்தான் இன்டர்பிரேட்டரை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் வந்து கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்பைலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எழுதுகிற சோர்ஸ் கோடு ஒன்ஸ் கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மிஷின் கோடாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா, உங்கள் சோர்ஸ் கோடு எந்த எரரும் இல்லைன்னா ஓகேங்களா, கம்பைல் பண்ணி அது மிஷின் கோடாக ஜென்ரேட் பண்ணும். அது பேர் வந்து பல்க் கோடு. இது வந்து ரூம் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிஷின் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த கோடு மூலியமாக தான் மற்ற மிஷினில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸியாக ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சோர்ஸ் கோடு டெவலப் பண்ணது வந்து ஒரு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோம். அது பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணிவிட்டு அந்த கோடு டெவலப் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுறது மேபி நீங்கள் வந்து மேக்கோ இல்லை விண்டோஸ்லேயோ பண்ண முடியும் அப்படின்னா இந்த மிஷின் கோடு ஜென்ரேட் ஆகுறதுனால தான். அதனால தான் இப்போ ஒரு சில லாங்குவேஜ் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மிஷின் கோடு த்ரூவா எகே நம்ம அவுட்புட்டை எடுத்துவோம். இதுதான் கம்பைலர் ப்ராசஸ். இப்போ இன்டர்பிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சேம் சோர்ஸ் கோட், பட் இங்கே கம்பைலேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டிங் த கோட். இப்போ கம்பைலர் வந்து ஹோல் ப்ரோக்ராமையும் செக் பண்ணி அதில் சிண்டெக்ஸ் எரரோ இல்லை வந்து ஏதோ வந்து லாஜிக்கல் எரர் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். பட் இன்டர்பிரிட்டர் அப்படி கிடையாது, லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் 2 to 3 லைன் வந்து உங்கள் கோடு கரெக்டாக இருக்குது, இந்த லாஸ்ட் ஒரு 4 to 5 லைன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா ஸோ இன்டர்பிரேட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பா வந்து நீங்கள் எப்படி கோடு எழுதுறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பார்ஷியல் அவுட்புட் கிடைக்கும் இன்டர்பிரேட்டரில். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது ஹோல் ப்ரோக்ராம் செக் பண்ணுறது, இன்டர்பிரேட்டருங்கிறது லைன் பை லைன். ஸோ இதுக்கும் நீங்கள் இதுதான் அவுட்புட் வரும். இப்போ இந்த க்வெஸ்சன் என்னன்னா, பைத்தான் இது இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நீ ஒரு டெவலப்பர், நீ ஒரு கோடு எழுதுறீங்க. ஸோ அந்த கோடு வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுடைய சோர்ஸ் கோடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிப்போம். ஃபோல்டர் பை ஃபோல்டர் மேனேஜ் பண்ணால் அந்த மாடியூல். நம்ம வரப்போகிற வீடியோவில் அதை பற்றி நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சோர்ஸ் கோடு எங்கே போகும், எப்படி ஆகும்னா பைத்தானோடைய இன்டர்பிரேட்டருக்குள்ள போகும். இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்பைலர் இருக்கு. ஸோ அதை வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுதான் மிஷின் கோடு. அந்த மிஷின் கோடு ஜென்ரேட் ஆனவுடனே அது வந்து பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் அதை டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ரியல் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் தான். டெக்னிக்கலி இந்த லாஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் சொல்லுவோம். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் நீங்கள் ரன் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து கம்பைலர் அந்த இப்போ இன்டர்பிரேட்டருக்குள்ள கம்பைலர் இருக்கு, கம்பைலருக்குள்ள பைட் கோடு கன்வெர்ட் ஆகுது, அது பைத்தான் வெர்ச்சுவல் மிஷின் போகுது. இந்த பைத்தான் வெர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது லைப்ரரிஸ் ஏதோ தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் த்ரூவா நீங்கள் ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த லைப்ரரியெல்லாம் வந்து பைத்தானில் இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கோடு டெவலப் பண்ண முடியும், அந்த லைப்ரரியும் பைத்தான் வெர்ச்சுவல் மிஷின் வந்து லோட் பண்ணிக்கும். ஸோ ஃபைனலாக அந்த கோடு உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த வகையில் தான் இந்த இன்டர்பிரேட்டர் வந்து உங்களுடைய பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுது. இது பேர் வந்து பைத்தான் எக்ஸிக்யூஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா பைத்தான் நிறைய ஃப்ளேவர் இருக்கு. இப்போ சி பேஸ்டு பார்த்தீங்கன்னா சி பைத்தான், ஜாவா பேஸ்டு எடுத்துட்டீங்கன்னா ஜாவா ஜெய்தான். இப்போ பைத்தான் வச்சு வந்து எழுதியிருக்கிறாங்க பைவை, ஸோ அயன் பைத்தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ இன்டர்பிரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அது வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டாக எழுதலாம் இல்லை மாடியூலாக கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வந்து நீங்கள் உங்களுடைய பைத்தான் ஷெல் த்ரூ இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன டெமோ கொடுக்க போகிறேன். இதில் வந்து எப்படி வந்து பைத்தான் ஷெல்ல இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்கு வந்து பைத்தானுடைய வேர்ஷன், ஸோ இதான் கமாண்ட் பைத்தான் 2-hyphen போடுங்க வேர்ஷன். ஸோ நான் இந்த மிஷினில் 3.7.4 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா
இது பைத்தான் ஷெல்லுக்குள்ள போயிடும். இப்போ நான் இப்ப இன்டராக்ட் பண்றேன், இப்ப பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட். இப்போ நீங்க எந்த கோடு எழுதினாலும், இப்ப நான் சொல்ல ப்ரீவியஸ்ல என்ன சொல்லணும், இன்டர்பிரேட் ப்ராசஸ் என்ன சொல்லணும், சோர்ஸ் கோடு, கம்பைலேஷன், பைட் கோடு, பைட் கோடு த்ரூவா பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் போகும். பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் ஏதாவது லைப்ரரி இருந்துச்சுன்னா லைப்ரரி லோட் பண்ணி ஃபைனலா அந்த கோடை ரன் பண்ணும். இந்த மாடல்ல தான் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இப்ப பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்ப அந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏ அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகுது. இப்ப ஏ, இப்ப பி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் 20 அப்படின்னு டிக்ளேர் பண்றேன். இப்ப பிரிண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 30 அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே இன்டர்பிரிட்டர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. Thank you guys. So in the video உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னாலஜி நம்ம இந்த வரப்போற செஷன்ல நம்ம பார்க்க போறோம். மாங்கோ டிபி, பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆங்குலர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய ஐடி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிங்க. தேங்க்யூ.